வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டில். நான் ஜிரே லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பில்டிங் வந்து ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் தான், ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா, கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரு, கீழே ஒரு ஹாலில் பெட்ரூம் கிச்சன் இருக்கும், மேலே ஒரு பெட்ரூம் இருக்கும். நீங்கள் இப்போது சின்ன ஏரியாவில் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இது கட்டி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ ரொம்ப சின்ன ஏரியா, எங்களுக்கு வந்து ரோடே இல்லை, ரோடே வந்து 10 feet தான் இருக்கும். அந்த வீடு அந்த இடத்துல ஒரு கிராமம், இது ஆக்சுவலாக பால்னூர் கிராமம், அந்த கிராமத்தில் நாங்கள் இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த வீடு அழகாக பண்ணி தரணும் தான் எங்களோட ஆசை. ஸோ இந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் ஃபுல்லாக உள்ள டீடெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் என்னென்ன டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கே பார்த்தா புரியும். கலர் சூஸிங்லாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம். அவுட்டர் கலரும் சரி இன்னர் கலரும் சரி ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப அடிக்கடி கலர் கொடுக்கவே மாட்டோம். மேக்ஸிமம் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், லைக் க்ரீனிஷ் யூஸ் பண்ணுவோம், ப்ரௌன் டைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க சின்ன வீடு இருந்தாலும் நம்ம அழகுப்படுத்தி காமிக்கிறதுல இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ். அது ஆக்சுவலாக பெயிண்டிங்கிறது ஒரு அழகாக சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே போகும்போதுலாம் நான் இப்போது இது உள்ளே வந்து நான் வந்து எம்எஸ் கிரில்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசைன் எடுத்து பண்ணோம் நாங்கள். ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாம் வீட்டுக்குள்ளே ஸ்டேர் கேஸ் இது எடுத்து பண்ணலான்னு. ஸோ இப்போ நைட் டைமில் எப்படி இருக்குது வீடு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 10 feet தான் ரோடு. இந்த 10 feet ரோட்டுக்குள்ளே நாங்கள் எல்லா மீட்டிலும் எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பண்ணோம் நாங்கள் ஃப்ரெண்டில் சும்மா ஒரு லான் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த சின்ன வீட்லேயே. இது 18x36 தான் மொத்தமாக ஏரியா, அதனால் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் உள்ளே. இது லிவிங் ஹால், 18x12 இருக்கும். உங்களுக்கு டைல்ஸ்லாம் நான் எப்பவுமே சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் டைல் அந்த மாதிரி டைப்பில் தான் எடுப்பேன் நான். கலர் ரொம்ப அடிக்கடி கலர் கொடுக்க மாட்டேன். இது வந்து ஸ்கொயர் டைப் ஃபில்லர் ஸ்லாப். இப்போது நாங்கள் ஃபில்லர் ஸ்லாப் இது கான்கிரீட் தான் பண்ணுறது. இது வந்து நாங்கள் ரொம்ப யூனிக்காக பண்ணுறது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் இது கிடைக்காது. நாங்கள் பண்ணுற வீட்டில் அதிகமாக நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அது. ஸோ இது உள்ள கிச்சன் போனீங்கன்னா இங்கே கிச்சன் ரொம்ப அடிக்கடி கலரில் கொடுக்கவே மாட்டோம். கரெக்டான ஒரு அந்த மேட்ச் பண்ணுற மாதிரி, கிரானைட்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லைட் கலர். இது லைட் வித் க்ரேயில் வரும், இது ஒயிட் அண்ட் க்ரே டைல்ஸ் நல்லா பார்க்குற அழகாக இருக்கும். அப்படியே பார்த்திங்க சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் ஒரு என்ட்ரி கொடுத்து வெளியே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். இது ஒரு காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட் 5x4 இருக்க காமன் சின்ன டாய்லெட் தான் அது. அது வந்து இந்தியன் கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஏரியா லிவிங் ஹாலு, லிவிங் ஹாலில் ஒரு டிவி வைக்கிற மாதிரி, இது சின்னதாக ஒரு பூஜை ரூம் மாதிரி, ஓகேங்களா? உள்ளே போனீங்கன்னா பெட்ரூம் வந்து ஒரு 10x12 கொடுத்துருக்கேன். இது நீங்கள் யூபிஎஸ் ஜன்னல் எல்லாமே இருக்கும். அந்த பெயிண்டிங் தான் விஷயம். ஒரு வீட்டை தூக்கி கொடுக்குறது ஒரு பெயிண்டிங் தான். அந்த பெயிண்டிங்கை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வியூ தெரியும். ஹாலு, இந்த பெட்ரூமு, அந்த பக்கம் கிச்சன், நீங்கள் இங்கேருந்து பார்த்தாவே எல்லா வியூவுமே தெரியும். இப்போ நம்ம அப்படியே டாய்லெட் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மார்பிள் கலரில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுவோம். இது ஒரு டிசைன் தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரே லைன் போடாமல் அதில் ஒரு ஒயிட் டைல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 3.5 feet தான் மொத்தமாகவே, நல்லா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே மேலே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் டெரஸ் இருக்கும், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். ஏன் ரைட் சைடில் நாங்கள் பெட்ரூம் கொடுக்குறோம்னா உங்களுக்கு எலிவேஷன் அந்த மாதிரி வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பெட்ரூம் சைஸ் இது 10x13. ஸோ டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த வுட் மேன்ஸ் அந்த வுட் கலர் ஃபினிஷ் தான் கொடுப்போம். இந்த டாய்லெட் வந்து 6x5 சொன்னோம் பார்த்திங்களா, இதுவும் ஒரு மார்பிள் டைப் கலரில் தான் பண்ணியிருப்போம். இது பால்கனி. இந்த பால்கனி வந்து 8x5 feet இருக்குது. இது ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குறது இப்போ ஸ்கொயர் டைப் ஃபில்லர் ஸ்லாப். இதுதான் நீங்கள் டோட்டலாக வியூ பார்க்குறீங்க. இது ஒரு அழகான ஒரு லுக்காக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ப்ளசன்ட் லுக்கு, ஒரு கிராண்ட் லுக்கு எல்லாமே இந்த விஷயத்தில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தினந்தோனும் பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.